பலப்பாதையில் உடலுறவு. பலவீனமான ஈமானுடைய ஒரு சிலர் தம் மனைவியின் மலத்துவாரத்தின் உடலுறவு கொள்வதிலிருந்து விலகி பேணுதலாக இருப்பதில்லை. இது பெரும்பாவங்களில் ஒன்றாகும். இவ்வாறு செய்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்ணின் பின்துவாரத்தில் புணர்பவன் சாஃபித்துக்குரியவன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹ்மத் என்ற கிரந்தத்தில் பதிவாகி உள்ளது. இன்னும் செல்வதானால், மாதவிட ஏற்பட்ட பெண்ணிடம் அல்லது பெண்ணின் பின்துவாரத்தில் உடலுறவு கொண்டவன் அல்லது குறிஹாரரிடம் சென்றவன் முஹம்மதுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தை நிராகரித்து விட்டான் எனவும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அபு ஹுரைரா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமீதியில் பதிவான ஹதீஸ். நற்சிந்தனையுடைய மனைவியர் சிலர் இதனை மறுத்தாலும், சில கணவன்மார்கள் இதற்கு நீ இணங்கவில்லையெனில் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் என மிரட்டுகின்றனர். இன்னும் சிலரோ இது கூடுமா கூடாதா என மார்க்கம் அறிஞர்களிடம் விளக்கம் கேட்பதற்கு வெட்கப்படக்கூடிய தம் மனைவியரை இது கூடும் என்ற சந்தேகத்தில் ஆழ்த்தி ஏமாற்றி விடுகின்றனர். சில போது பின்வரும் குர்ஆன் வசனத்தை அவருக்கு ஆதாரமாக காட்டுகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்களாவார், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பும் முறையில் செல்லுங்கள். ஆனால் திருக்குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ்கள் அமைந்திருக்கும் என்பது நம் அறிந்த ஒன்றாகும். கணவன் தன் மனைவியின் பிறப்புறுப்பில் அவன் விரும்பும் முறையில் பின்புறம் வழியாகவோ முன்புற வழியாகவோ உடலுறவு கொள்ளலாம் என்பதை திண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியே உள்ளார்கள். அப்படி இருக்க பின்துவாரம் என்பது பிறப்புறுப்பு அல்ல. இத்தகைய தீமையின் காரணங்களுக்கு மற்றொன்று என்னவெனில், தூய்மையான திருமண வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்கு முன் அறியாமை காலத்து அருவறுக்கத்தக்க தீய நடத்தைகளை அனந்தர பழக்கங்களாக பெறுகின்றான் மனிதன். மேலும் ஹராம் என விளக்கப்பட்ட வினோதமான பாலுணர்வு அனுபவங்களுடன் அல்லது ஆபாச படங்களின் தீய காட்சிகளால் நிறைந்த சிந்தனையுடன் வருகிறான். இத்தகைய பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு தேடாமலேயே தூய்மையான திருமண வாழ்க்கையில் பிரவேசித்து விடுகிறான். ஆக இச்செயல் கணவன் மனைவி இருவரும் இணைந்து பொருந்தி கொண்டாலும் ஹராமானது என்பது தெளிவு. ஏனெனில் ஒரு ஹராமை பொருந்திக் கொள்வது அதை ஹலாலாக மாற்றிவிட முடியாது.